கபடதாரி ஜனவரி 28 முதல் பம்பலில் அசட்ரி ஹோம்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் அது அடிக்கு 200 ரூபாய் தள்ளுபடி ஜனவரி 23 24 25 மட்டுமே மிஸ் பண்ணா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல பொங்கலை முடிச்சுட்டு கடைசி நாள் உழவர் திருநாள் இன்னைக்கு உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி உழவர் திருநாள் என்ன எல்லாரும் சந்தோஷமா அவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சொல்ல முடியாது ஏன்னா அது விதவிதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சோக விஷயம் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க கரும்பு போட்டேன் நட்டம் வாழை போட்டேன் நட்டம் சோளம் போட்டேன் நட்டம் பிளாட் போட்டேன் அதிகமான லாபம் அப்படின்ற அளவுக்கு விவசாயத்தை முடிஞ்சனால உழவர் திருநாள்கள் ஓரளவு சுமாராக இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மூலம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறது ஒரு பண்டிகைனாலே பொதுவாக ஆண்களுக்கு கொண்டாட்டம்னு கிடையாது பெண்களுக்கு தான் கொண்டாட்டம் ஆண்களுக்கு ஒரே திண்டாட்டம் பெண்களுக்கு என்ன கொண்டாட்டம் எங்கே நகையை வாங்கலாம் எங்கே பணத்தை வாங்கலாம் எங்கே தோடை வாங்கலாம் ஆம்பளை என்ன செய்வேன் எங்கே கடனை வாங்கலாம் எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்க ஏற்கனவே வட்டி கட்டி செருப்பு கட்டி அந்த போய் கேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு கொண்டாட்டம் ஒரு ஆளுக்கு திண்டாட்டமாக இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுலேயும் பொங்கலை இன்னைக்கு பாருங்களேன் இந்த மருமை வந்துடுவானேன்னு சொல்லி மாமனார் பயந்து எடுப்பார் என்ன உன் மருமை பொங்கலுக்கு வரானா அவன் பழைய சொத்துக்கே வருவானையா பொங்கலுக்கு வராமல் இருப்பானா பழைய சொத்துக்கே வருவா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் சிலர்கிட்ட வந்த விருந்தினர்கிட்ட ஏதாச்சும் உளறிடக்கூடாது அவங்க நம்மளை மிஞ்சிருப்பாங்க வச்சுருக்காங்க வந்து விருந்தினர் வந்தவர் ஒரு வாரமாக ஊருக்கு போல இவர் சைஸ் ஆரம்பிக்கிறார் திண்டு திருவிழா போலியே இவன் எப்படி கிளப்புறது என்ன மாப்பிள்ள வந்தீங்க விருந்துக்கு சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்க அவங்க நினப்பலாம் வரலையா அதே மாமா ஃபோன் போட்டுருக்கு எல்லாரையும் வர சொல்லி பாரு இவனை கிளப்புன்ற அவர் ஐடியா அப்படின்னா அவன் ஏழு பேர் ஏற்கனவே வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க விருந்துட்டார் மனுஷன் இப்போ எதுக்குன்னா சமையல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அது இந்த படித்த பிள்ளையில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா எதிர்த்து எடுத்து பேசுங்க பார்த்து ரெடி சாப்பாட்டில் சால்ட்டு அதிகமாக இருக்குது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு ஆமாம் அதுக்கு எடுத்து பேச முடியாது எரடி தோசையில் வெறும் கல்லாக இருக்குது அதான் கல் தோசை சொன்னால ஆப்பம் கெட்டக்கு ஒரு இடி இடிச்சுட்டு போகிறான் என்னடி இதான் இடி ஆப்பம் இடி அந்த ஆப்பம் போ நம்மளுக்கு நினச்சி பார்க்கணும் ஏன்னா சமையலை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சமையல் அம்மா செஞ்சிச்சா இல்லை ஒய்ப்பு செஞ்சான்னு சாப்பாட்டில் வெள்ள முடி கிடச்சின்னா அம்மா சமைச்சிருக்கு கருப்பு முடி கிடச்சின்னா மனைவி சமைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு புது பரம்பரை கொண்டு வராங்க அதுலேயும் வாழ்க்கை வந்து ஒரு கூலர் மாதிரி முன்வில் வந்து கஸ்பன் பின்னால் வில் வந்து ஒய்ஃப் அதனால தான் எதுக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கோங்க திடீர்னு பஞ்சராக போயிடும் அப்படின்ற அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் டூலரில் பாருங்களேன் அவர் ஓட்டி போயில இந்த அம்மா அப்படியே வகுத்த பிடிச்சி தொப்பி அப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சிருக்கு அதுக்கு எதுக்குன்னா அவ்வளோ பாசம் கிடையாது விழுந்தாலும் அவனோட சேர்ந்து விழுங்க நம்ம செத்தோம்னா அது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பான் அது பல பேருக்கு அர்த்தம் தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க வந்து இப்போ எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் இருக்கிற உண்டு ஒரு ஆள் கண் டாக்டர் போய் டாக்டர் எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது அவர் சொன்னார் உனக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஏங்க நான் வந்து வாட்ச்மேன் இங்கே வந்து ஏன் டவுன் சொல்லிட்டு கேட்டா வாட்ச்மேனா அப்போ டாக்டர் உள்ளே இருக்காரு இது டாக்டர் இல்லை டயல் மிஷின் கடை இங்கே வந்து கேட்டுக்கே டாக்டர் அங்கே இருக்காரு போய் வர்றாப்பு இன்னொன்று எங்கே போகணும்னு தெரியாமல் அவசரத்தில் போய் முண்டி மோதி இந்த ஒரு பழமொழி சொல்லும்ல கிராமத்தில் உலக்கு நெல்லுக்கு உள்ள போய் பதக்கு நெல்லை பண்ணி தின்றுட்டு போச்சான் அவன் போனது பாவம் அதுக்கு அது மாதிரி இழந்துட்டு போயிடுவாங்க போனோன்னு உட்காந்தார் டாக்டர் உட்கார் தம்பி சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுற்று டாக்டர் என்ன அநியாயம் சைக்கிள் ஓட்டும்போது வீல் தானே சுத்தணும் என்ன தலை சுற்றுன்றீங்க அவன் படித்து வெட்டு ஏன்னா இப்போ இந்த சக்கரை வியாதி நிறையா பரவிச்சு அதுக்கு ஒரு ஆள் போய் கேட்டார் டாக்டர் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது சின்ன வயசில் சக்கரை வந்துடுச்சு எனக்கு சக்கரை எப்படி டாக்டர் வருது அது கரும்புலேருந்தே வருது அந்தாள் படித்த இன்னும் இருக்கமாக கேட்டுக்கிட்டிருக்கேன் அவர் கரும்புலேருந்து வருதான் மெருந்தார் அப்புறம் உட்காந்து அடுத்த பேசணும் வாங்க சொல்லுங்கள் உட்கார் நீங்கள் என்ன செய்து சொல்லுங்கள் செக் பண்ணி பார்த்தாரு சளியாக இருக்குது அதனால் ஒரு படம் எடுக்கணும் வேணாம் டாக்டர் ஏற்கனவே நாங்கள் குறுப்படம் எடுத்து வச்சுருக்கோம் வீட்டில் அதை வேணா கொண்டு வரேன் பார்க்குறீங்களா இந்த படத்துக்கு ஏன்னா இந்த எக்ஸ்ரே எடுக்கிறனாலே சில பொம்பளை மேக்கப் போட்டு எக்ஸ்ரே எடுக்கிறீங்களா எக்ஸ்ரே படமா அப்படி அந்த படத்துக்கு மேக்கப் தேவையில்லைனாலுமே கேட்காதுங்க எனக்கு டாக்டர் என் வகுத்தில் கல் இருக்குது அப்படியா நான் ஒரு வீடு கட்டுறேன் வீடு கட்டுறப்ப கொடு எனக்கு கல் தேவைப்படுது அப்படின்னு இருக்கேன் அந்த இருக்கும் இன்னொன்று ஆப்ரேஷனாலே சில பயந்துரு ஒரு ஆள் வாலி எது பிளாஸ்டிக் வாலி பிளாஸ்டிக் சக்கு பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் டாக்டர் வந்துருக்காரு எதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்களாமே அவர் ஏதோ ஒரு பழைய பிளாஸ்டிக் கடை வச்சிருக்க ஓனர் மாதிரி நினச்சிருந்துருக்கேன் இதை விட ஒரு ஆளை வந்து டாக்டர் வேமா போனவர் கைவேஸ் ரோட்டில் நடு ரோட்டில் பறக்க போட்டு நார்மலாக கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு என்னண்டா பைபாஸ் ஆப்ரேஷனாக ரோட்டில் பண்ணுறாரு அப்படி அறிவு கொளுத்துறது காரணம் சின்ன வயசில் பேசி பழகிட்டோம் இல்லையா யாருன்னு கேளுங்களேன் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு என் பையன் நகத்தை கடிக்கிறது அடியோடு நிறுத்திட்டேன் அப்படியா நகத்தை வெட்டிட்டீங்களா இல்லை பல்ல தட்டிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அடியிலேருந்தே வந்திருக்கேன் கிராமத்தில் ரொம்ப இயல்பாக நடக்கும் கேட்குறேன் சின்ன பே பாட்டி என் மேலே என் பாட்டி இவ்வளோ பாசமாக இருக்கு நாளைக்கு நீ தாண்டா எனக்கு கொல்லி ஓடுறேன் ஐயோ எனக்கு நான் நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்ட்டுருக்கேன் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிச்சு இப்போ நாளைக்கு உடனே பள்ளிக்கூடம் இருக்குன்னு தான் என்ன செய்ய முடியும் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாரு ஒரு ஆள் காலையில் விறுவிறு இந்த பையன் வாங்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கிட்டான் என்னடா சுட சுட செய்தி போட்டுட்டாங்க கையெல்லாம் சுடுது
அவனுக்கு தெரிஞ்ச கம்பளி அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கோகுல்னு கிடப்பாங்க, அந்த ஆள் பள்ளிக்கூட ஆரம்பிக்க போகிறாங்க, அவ்வளோ பணமாக வச்சுருக்காரு, இல்லை அவ்வளோ பிள்ளை வச்சுருக்காரு, ஒரு முடிஞ்சிருப்பாங்க அவங்க பாட்டு. நீ பிள்ளை கேட்டு பாருங்களேன், அவன் விதமாக சொல்லுவாங்க, என்னடா எங்கள் குடும்பத்துக்கெலாம் நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோம், வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம். எப்படி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதே போல் எங்கள் மாமா வந்து எங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டி இருக்கார், அதே போல் நான் என் கொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன். அதில் தான் இப்போ திருக்கோளோட ஒரு கப்பு இருக்கா இப்போ திணறிட்டார். ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறப்ப பையங்க அப்படியே வந்து சுடாட்டுக்கு போகிற மாதிரி போவாங்க, அதுக்கு மூஞ்சி அப்படி தொங்க வச்சு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ கொடுமை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. பார்த்தார் ஒன்றா கேட்டார், தினமும் 9 மணி பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு ஏண்டா வர்ற, வீட்டில் அப்பா அம்மா தொந்தரவு தாங்கம்ல சார். சரி அவங்க எதுக்கு 4 மணிக்கு பள்ளி கிட்ட விட்டுன்னு இங்கேருந்து ஓடுறீங்க, இங்கே இருந்துட்டு போனியான, இங்கே உங்கள் தொந்தரவு சாகம்ல சார், நாங்கள் பிறந்த படிப்பு எங்களுக்கு இப்படி ஒரு கட்ட நேரமா, எங்கிட்டு போனாலும் இமிஜியாக தானே சார் இருக்கு அப்படின்னு அப்படி நடந்துருக்கு. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடம் போகிறதும் பிடிக்கும் வர்றதும் பிடிக்கும், அங்கே 5 மணி நேரம் தங்குறது மட்டும் பிடிக்காது. ஏன்னா கேள்வியாக கேட்பார் வாத்தியார், கேள்வி கேட்டாலே பிடிக்காது அவங்களுக்கு. சொல்கிறார், பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், மிச்சம் வைக்காமல் குடிக்க வேண்டும் சார். கொசு கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். அவர் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாரு, அட்ரஸ் இமெயிலில் அனுப்புறக்கு அப்படி கேட்குறாங்கயா. அப்புறம் உட்கார வச்சு கணக்கு வாத்தியார் சொல்கிறாரு, 16 16 கூட்டினால் என்ன, விறுவிறுன்னு வந்து வாத்தியார் கடித்து வச்சுட்டான். என்னையா கேள்வி வெட்டுக்கு வந்து கடிக்கான், கணக்கில் புளிங்க அவன்கிட்ட கேள்வி வெட்டினா அவன் கடித்து வச்சுக்குவான், கணக்கில் புளிங்கன்னா நல்லா போடுறவனை கேள்வி போட்டுருப்பான், இவன் கடித்து வைக்கணும் எங்கே பார்த்துருக்கோம். அப்புறம் சொல்லி அவன் பாக்கெட்டில் முன்பையில் 100 ரூபா இருக்குது, உள்பையில் 50 ரூபா இருக்குது. என்ன தெரியுது இதுலேருந்து, இதுலேருந்து அது என் சட்டையிலேருந்து தெரியுது, ஏன்னா நான் 50 ஆசிரியர் என் சட்டையில் நான் வச்சுருந்ததில்லை, அது 6 சட்டையை அவன் சட்டையில் கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் சார், வேலையை திறமா கேள்வி வைக்காங்க இன்டர்வியூ போய் பாருங்களேன். உட்கார வச்சுட்டு வந்த ஒரு இன்டர்வியூ வந்த பையனை கேட்டுக்கார், தம்பி நீ பயப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி வைப்போம், ஒரே கேள்வி தான் கேட்பேன், பதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு வேலை. சரி டாக்டர் கேளுங்க சார். கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா, ஒரே கேள்வி தான். அவன் கரெக்டாக சொல்லிடுறான், அன்றைக்கி வேலை கிடச்சிரும்னு சொல்லி முட்டை வந்தது எப்படி ஒரு கல்யாணம் கேட்போம்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நொப்படிங்கிறங்க நான் பதிச்சேன். போயா நீ உன் இன்டர்வியூ பேச்சுவார்த்தை தரக்கூடாது, மனுஷனாக பிறந்த மனுஷன் வாக்கு சுத்த வேணும், அவரவே இப்படி கவுத்தாத்தே முடியும், வேறு என்ன செய்ய முடியும், விரட்டுறது அது. அது ஏன்னா வேலைக்கு போகும்போது நிறைய சிரமம் இருக்கும். ஒருத்தன் ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே முழு 1000 ரூபா தலை அப்படி சிசரை வச்சு ரெண்டாக வெட்டியிருக்கான். என்ன பெரிய கோடிச்சுவரன் ஐயா, ரூபாயை வந்து வெட்டுறையா, இல்லைங்க இங்கே வேலை வாங்கினா ஏதாவது ரூபா வெட்டினாத்தையும் கிடைக்குமாமில்ல, விபத்தை வெட்டுறாங்கடா, ரெண்டாக வெட்டி ஒன்றும் இல்லாமல் போட்டு விட்டான். என்ன செய்ய முடியும், இன்னொரு ஆள் டேபிள் இந்த பேப்பர் வெயிட்டை கீழே தள்ளி விட்டுருக்கான், நீ என்னையா வேலை கிடைக்கணுமா ஏதாவது வெயிட்டை தள்ளணுமாமில்ல, அதுக்காக பேப்பர் வெயிட்டை கிடைக்கிறதா. வாழ்க்கை என்ன என்னன்னா, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சந்தோஷம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு தான் வாழ்க்கை பண்ணுவாங்க, தினந்தோறும் ஓடுறது. அதில் அழகாக சொல்லுவாங்க, விலங்குக்கு மட்டும்தான் சிரிக்கிற விஷயம் இருக்குது, மனுஷனுக்கு இல்லை, விலங்குக்கு வேணாம். ஏன்னா எந்த பறவையாவது சொல்லியிருக்கா, இந்த மரத்தில் நானும் என் குஞ்சுகள் மட்டும்தான் இருப்போம், வேறு யாரும் வந்தால் நாங்கள் கோட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்த பறவையும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி யானைக்குட்டி எந்த ஆணைக்குட்டி பசியோடு இருந்தாலும் அதுக்கு போய் பால் தரும், இந்த என் குட்டிக்கு தான் தருவின்னு சொல்லி அதை அடம் பிடிக்கிறதில்ல. அதே போல் காக்கை கூட்டில் வந்து குயில் முட்டை போட்டால் கூட அதை பொறித்து பறக்க வைக்குது, அப்போ வேற ஒரு குஞ்சை கூட தான் குஞ்சு மூலம் வளர்க்குற பண்பு காக்கைட்டு இருக்குது. அப்படி நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனால் மனுஷங்கிட்ட அப்படில்ல, 5 அறிவிட்டிருந்தால் 6 அறிவு மனுஷன் கட்டுக்கிற வேண்டி இருக்குது. ஏன்னா ஒரு நல்லா உழைக்கிறவன மாடாக உழைக்கிறேன் அப்படின்றாங்க, ஓடி ஆடி வேலை செய்யணும் நாயா அலைகிறானே அப்போ, நல்லா பரீட்சையில் கணக்கில் எழுதுகிறவனை கணக்கில் புளி அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விலங்குகிட்ட 5 அறிவிட்டு இருந்தால் 6 அறிவு மனுஷன் கற்றுக்கிறேன், அதனால் நாம் மனுஷனாக இருக்கணும்னா அது சிரிச்சாத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி, வாழ்க்கையில் எடுப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை, விதைப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, அன்பை விதைப்பதான் வாழ்க்கை அப்படின்னு மட்டும் இல்லாமல், சிரிப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, பிறர் சிரிக்க வைப்பதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.